ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோர்க் அகாடமி. நான் குல்பாலா பேசுகிறேன். டிஎன்பிசி குரூப் டு குரூப் டி எழுதக்கூடிய எல்லாருக்கும் வந்து என்னுடைய ஆல் டு பெஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஒரு சில விஷயத்தை இந்த வீடியோவில் சொல்கிறேன், கொஞ்சம் கேளுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹால் டிக்கெட்டை வந்து எல்லோரும் பிரிண்ட் அவுட் போட்டுருங்க, எல்லோரும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. ஹால் டிக்கெட் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆதார் கார்டோடைய அந்த ஒரிஜினலே வந்து கொண்டு போங்க. ஏன்னா நான் குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து எழுதும்போது பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு இருக்கான்னு கேட்டுட்டு ஆதார் கார்டு பார்த்துட்டு தான் வந்து உள்ளே விட்டாங்க. அதற்கு முன்னாடிலாம் ஆதார் கார்டெலாம் கேட்க மாட்டாங்க, சும்மா ஃபார்மாலிட்டிக்கு சொல்லுவாங்க, ஆனால் ஆதார் கார்டெலாம் கேட்டது கிடையாது. ஆனால் குரூப் ஃபோர் இப்போ ரீசெண்டாக நடந்ததில் வந்து ஆதார் கார்டெலாம் கேட்டாங்க. ஹால் டிக்கெட் ஆதார் கார்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக கொண்டு போயிருங்க. ஆதார் கார்டு இல்லாமல் போயிடாதீங்க. ஒரு சில இடத்துல கேட்பானுங்க, கண்டிப்பாக காமிங்கன்ட்டு ஒரு சில இடத்துல கேட்க விட்டுருவாங்க. நம்ம கொண்டு போவது நமக்கு நல்லது. அதே மாதிரி 8:30 வந்து போக முயற்சி வந்து பண்ணுங்கள். அப்போ தான் வந்து 9 நம்மளால் போக முடியும். கரெக்டாக 9 போனால் போகுதுன்ட்டு நீங்கள் பிளான் பண்ணிட்டு கிளம்புனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கரெக்டாக 9 போய் ரீச் ஆக முடியாது. என்னால் 8:30 போகணுன்ட்டு பிளான் பண்ணுங்கள். ஒரு 9 வரைக்கும் போய்க்கலாம். 9 தாண்டி உள்ளே போனால் அலோடு வந்து பண்ண மாட்டாங்க. அதனால் உங்களோட ட்ராவலோட டைம் வந்து எப்படி அப்படிங்கிறத மேனேஜ் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் 9:01 போனாலும் உள்ளே விடவே மாட்டாங்க. அதனால் 8:30 8:30 அங்கே போவது நல்லது. அதேமாதிரி பிளாக் பால் பாயிண்ட் பென் வந்து இது பண்ணுங்கள். அது ஆல்ரெடி யூஸ் பண்ண பெண்ணாக இருக்குங்களா, யூஸ்டு பிளாக் பால் பாயிண்ட் பென், ஓகேவா? உங்கள்கிட்ட இப்போ புது பெண்ணாக தான் இருக்குன்னா, இன்றைக்கி ஒரு ஓஎம்ஆர் ஷீட்டு ஃபுல்லாக ஒரு 200 க்வெஸ்டின் ஷேட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் போனீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், அந்த பெண்ணு பழசாக்கிடும். அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், ஏன்னா இங்க் ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்காண்டி தான் வந்து சொல்கிறேன், புது பிளாக் பால் பாயிண்ட் பெண்ணை யூஸ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதனால் நீங்கள் பழைய பிளாக் பால் பெயிண்ட் பெண்ணே வந்து யூஸ் பண்ணலாம், ஓகே? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டு. இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. க்வெஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க, அதுவும் வந்து கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அதுமாதிரி ஓஎம்ஆர் ஷீட்டில் கடைசியாக கால்குலேஷன் பண்ணும்போது கரெக்டாக வந்து கால்குலேஷன் பண்ணுங்கள். ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து எந்த விதமான மிஸ்டேக்கும் வந்து பண்ணாதீங்க. இந்த ரெண்டு முக்கியமானது, கால்குலேஷன் வந்து கரெக்டாக பண்ணுங்கள், ஓஎம்ஆர் ஷீட்டில் எந்த விதமான மிஸ்டேக்கும் வந்து பண்ணாதீங்க. ஓஎம்ஆர் ஷீட்டில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, க்வெஸ்டின் பேப்பரில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து ஃபஸ்ட்டே வந்து இன்விஜிலேட்டர்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கு ஏற்றப்பட வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அதனால் அதை வந்து ஃபஸ்ட்டு மனசில் வந்து வச்சுக்கோங்க, ஓகே? ஓகே, இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட்டு. டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் இப்போ தமிழ் வந்து இருக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன், தமிழில் வந்து நீங்கள் கரெக்டாக ஒரு 50 முடிக்கணும். தமிழ் 50 முடித்தால்தான் உங்களுக்கு அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டாக வரும். அப்போ தமிழுக்கு வந்து ஒரு 50, மேக்ஸுக்கு ஒரு 50, மீதி இருக்கும்ல டைமு அதை வந்து ஜிஎஸ்க்கு வந்து ஒரு 1.5 இது போக உங்களுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கும். 5 முன்னாடி அல்லது 10 முன்னாடி எக்ஸாமை முடித்து கொள்வது நல்லது. ஏன்னா கடைசி கட்டத்தில் ரொம்ப ப்ரெஷர் ஆகிட்டு இருப்பதுக்கு ஒரு 5 அல்லது 10 முன்னாடி முடிச்சுட்டு கால்குலேஷனும் பண்ணிட்டு அவங்க கால்குலேஷனுக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த கால்குலேஷன் டைமுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சிம்பிளாக வந்து இருக்கும். அதனால் வந்து அதை வந்து கரெக்டாக வந்து பண்ணுங்கள், ஓகே? அதே மாதிரி தமிழை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஓகே, அதை அடுத்து வந்து பார்ப்போம். இப்போ டார்கெட்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து ஒரு 93 க்வெஸ்டின்லேருந்து 97 க்வெஸ்டின் வந்து எடுப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து நியூ புக்கில் இருந்து தான் கேட்பாங்க, ஓல்டு புக்கில் இருந்து ஒரு சில கேள்விகள் வந்து வரலாம். சிறப்பு தமிழ்லேருந்து எனக்கு தெரிஞ்சு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வந்து கஷ்டம்தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் டு குரூப் டேக்கெலாம் சிறப்பு தமிழ்லேருந்து கேட்பாங்களா அப்படிங்கிறது உறுதியாக வந்து நமக்கு தெரியலை, ஓகே? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதனால் இல்லை 93-97 வரைக்கும் எடுக்க வாய்ப்பு இருக்குது. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 20-23 க்வெஸ்டின்ஸ் வந்து அழகாக எடுக்கலாம். நீங்கள் குரூப் 2A 2022 வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்ஸ் ப்ளஸ் தமிழ் வந்து 115 120 வரைக்கும் எடுக்கிறது மாதிரி தான் வந்து க்வெஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, 120 க்வெஸ்டின் போடுறது மாதிரி. அதே மாதிரி தான் இந்த வாட்டி கேட்பாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் மேக்ஸ் 20 க்வெஸ்டின் 23 க்வெஸ்டின் எடுப்பதற்கான முயற்சி வந்து நல்லா வந்து பண்ணுங்கள். ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 40 க்வெஸ்டின்ங்கிறதுலாம் நல்ல ஒரு மதிப்பெண், ஓகேவா? ஸோ இதற்கான டைம் மேனேஜ்மெண்ட்டை இங்கே பண்ணி இந்த க்வெஸ்டின்ஸை வந்து எடுத்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து இருக்கும். அதேமாதிரி தெரியாத வினாக்களுக்கு விடையளிப்பது எப்படின்ட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க் வினாக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை வந்து பாருங்கள். அது வந்து இந்த பொறுத்துகள்லாம் வந்து ஈஸியாக வந்து அதை வச்சு ஆன்சர் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி ஜிஎஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ தமிழ் மேக்ஸ் வந்து பிரச்சனை கிடையாது. இப்போ தமிழ் வந்து ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தான் கேட்பாங்க மேக்ஸிமமில் ஃபுல்லாகவே மேக்ஸும் வந்து ஸ்கூல் புக்ஸு அல்லது ஒரு மாடல்லாம் உங்களுக்கு கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த ஜிஎஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் புக்கிலேருந்து தான் வந்து கேட்பாங்க. ஒரு 4 கொடுத்துருக்காங்கன்னு நினச்சிக்கோங்களேன், அதில் வந்து உங்களுக்கு ஒரு 2 வந்து தெரியும், 1 தெரியாது. அப்போ அந்த 2 வச்சு
நீங்கள் எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இதில் வந்து நிறைய மேஜிக்காக இருக்கும். ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியாத கொஸ்டின்ஸாக இருக்கும், ஃபுல்லாகவே வந்து என்னது அவுட் ஆஃப் புக் கொஸ்டின்ஸ் ஆகவே வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே, அதனால் நீங்கள் அதை கண்டுலாம் பயப்படக்கூடாது. நீங்கள் இந்த குரூப் டு குரூப் டி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் என்ன கான்செப்ட்டு, தமிழ் மேக்ஸ் இந்த ரெண்டும் வந்து நல்லா தான் இருக்கும், இந்த ரெண்டுலேயும் மார்க் எடுக்கணும். இந்த ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய அவுட் ஆஃப் புக் கொஸ்டின்ஸாக தான் இருக்கும், இங்கே வந்து எவ்வளோ மார்க் எடுக்கிறோமோ அதை வந்து இங்கே வந்து காப்பாற்றும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஓகே, அது இங்கே எழுது. ஓகே, இப்போ எப்படி சொல்ல, இப்போ இந்த ரெண்டு சேர்ந்து நீங்கள் சாரி இப்போ இந்த ரெண்டு சேர்ந்து நீங்கள் 120 கொஸ்டின் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் 40 கொஸ்டின்னா 160 கொஸ்டின் ஈஸியாக வந்து 100% நீங்கள் ப்ரிலிம்ஸ் வந்து போயிடலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டார்கெட்டை 160 கொஸ்டின் வைங்க, 160 கொஸ்டின் வச்சிங்கன்னா 100% உள்ளே போயிடலாம். 155 கொஸ்டின்னாலும் போயிடலாம். 150 கொஸ்டின் எடுத்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், இந்த கீழ வந்து இந்த ஆன்சர் வந்து சேஞ்ச் ஆகுமா, படிக்கலாமா வேண்டாமா, நமக்கு பிஎஸ்டிஎம் இருக்குது வருமா வராதா அப்படின்ட்டு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ 155+ டார்கெட் பண்ணுங்கள், 160 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷுவராக வந்து நம்ம ஈஸியாக வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். 150 கொஸ்டின் எடுத்தால் கூட கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது கொஸ்டின் பேப்பரை பொறுத்து. ஓகேவா, இப்போ பிஎஸ்டிஎம் இருக்குது, கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்பு அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் வந்த பிறகு தான் நமக்கு தெரியும். அதனால் ஒரு ஓரளவுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு வந்து நல்லாவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுங்கள். தமிழ் மேக்ஸில் மட்டும் விட்டுறாதீங்க. ஓகேவா, இங்கே பாருங்கள், 93-20 113 கொஸ்டின், 93-97-23 120 கொஸ்டின், இங்கே தான் உங்களுக்கு மேட்சே இருக்குது. இப்போ 113 கொஸ்டின் ஜிஎஸ்எல்ல 40 கொஸ்டின் போட்டிங்கன்னா 153 கொஸ்டின், அதே இதில் வந்து பார்த்திங்க 120-40 160 கொஸ்டின்ஸ் எவ்வளோ வேரியேஷன் ஆகுது. ஸோ இந்த 7 கொஸ்டின்ஸ் வேரியேஷன் தான் இங்கே நிறைய வரும். 150-160 நல்ல கொஸ்டின்ஸ், மற்றபடி நீங்கள் மார்க் எடுக்கும்போது அது வந்து உறுதியாக சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த ப்ரிலிம்ஸ் முடிஞ்சோடனே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸுக்கு வந்து கட் ஆஃப் வந்து கம்மியாக தான் சொல்லுவாங்க, மெயின்ஸ் பேட்ச் போடக்கூடிய மேக்ஸிமம் நம்பர்ஸ் ஆஃப் பீப்புள். ஸோ அதை வந்து நீங்கள் தான் தெரிஞ்சுக்கிட்டு ஓகே நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஜாயின்ட் வந்து பண்ணிக்கணும். ஓகே, அதை வந்து பின்னாடி பார்ப்போம். இப்போதுக்குள்ளே இதெல்லாம் வந்து கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க, நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள், எதையும் நினச்சி பயப்படாதீங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இது வந்து உங்களுக்கு ஜாப் கொடுக்க போகக்கூடிய எக்ஸாம் வந்து கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாம் தான். அதனால் இதுக்கு வந்து ஓவராலும் ப்ரெஷர் போடாதீங்க. இந்த ப்ரிலிமினரி பாஸ் பண்ணால் நம்ம மெயின்ஸுக்கு போவோம் அவ்வளோதான். ஓகேவா, மெயின்ஸ் தான் முக்கியமான எக்ஸாமை தவிர ப்ரிலிமினரி அவ்வளோ இது கிடையாது. அதனால் ப்ரிலிமினரியே கேஷுவலாக அட்டன் பண்ணுங்கள், நிச்சயம் வந்து உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். இதை ரொம்ப நீங்கள் திங்க் பண்ணிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காதிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். பை.